வணக்கம் மக்களே. மலைக்கு மேல இருக்குங்க. இது வந்து லைட்டா கீழே விழுந்தாலும் பீஸ் பீஸ் எல்லாம் செங்குத்தான படி. ஒரு 100 படி அறிமா முடியல. என்ன மேல இருக்கு, வாங்க போ. சரியான ஸ்பாட்டுங்க. நான் கொஞ்சம் உட்காந்து வீடியோ எடுத்து வரேன். நின்றுட்டு தான் நான் மறந்துடுவேன். கா தோற நடுங்குது. சரியான பிளேஸ். அப்படியே சுற்றி பச்சை பசேன் இருக்கு. இன்னும் மேலே டாப்பில் போய் பார்ப்போம். பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏற ஏற தான் வலிக்குது. என்னமாயா போகுது. டிங்கட் டிக்கன் யா தடி. இந்த படி ரொம்ப சின்னதாக இருக்கு. நம்ம பையவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது. இதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து மேலே என்ன இருக்குது அந்த இருக்குது அந்த அங்கெல்லாம் போகலாம். சற்று முடியலை. மலைக்கு ஏற இறந்திங்கண்ணா தண்ணி பாட்டில் கொண்டு வந்துங்க. தண்ணி லைட்டை உப்பு வச்சு வீடியோவில் நீங்கள் பார்த்தா நம்பி மலை. இந்த ஒரு பெரிய மலை இருக்கா. அங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் அங்கே போனால் இங்கன்னு தான் பார்த்தோம். ஃபைனலி வி காட் எ சக்சஸ். மக்களே ஒரு வழியாக சரிச்சு கொண்டோம். இந்த பக்கம் தான் மேல் பக்கமோ இது வரைக்கும் இது தெரியாம தான் இருந்திருக்கு. ஆ தெளி மலை மேல வந்து கோயில் கட்டியிருக்காங்க. இல்ல இந்த இதெல்லாம் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க இங்க அண்ணாது. யாரோட கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டியோ தெரியல. காசு வாங்க முள்ள விட்டாங்க. பாப்போம் இங்கே அந்த சைடு இன்னொரு மலை இருங்க குட்டி மலை. அதுக்கு மேலே நிறைய ஆட்கள் பேருக்காத நம்மளும் போவோம். ஃபர்ஸ்ட் ஏறினது பின்னா இருக்கு அந்த மலை. அங்கேருந்து சப் டிவிஷன் இந்த அந்த சைடில் இந்த பாலத்தோடையாக வந்து அப்படியே இங்கே வந்திருக்கும். ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்க மக்களே. நான் கடைசி இவர் கூட சுற்றேன்னு சார். நம்ம இப்போ இந்த இங்கே இருந்தோமா. இங்கேருந்து இங்கே போனால் இந்த ஒரு சின்ன சப் டிவிஷன் இருக்கா. இந்த இங்கே இங்கே இவ்வளோ பெரிய சைடு இருக்கா. பின்னாடி என்ன ஒரு குட்டி இருக்கு. அந்த அந்த கேப் வழியா இருக்கு. அங்க நம்ம போகட்டோம். கால் வலிக்கு வீட்டுக்கு போவோம். நான் இங்கே இவர் இருக்காருங்க. அங்கே இருந்தோம் இங்கே வந்தோம்ல. இங்கே ஜீசஸ் மாதா கூட இருக்கவங்கலாம் இருக்காங்க. அந்த ரெண்டாக பொழந்து வச்சிருக்கான பத்திலா. அதுக்கு மேலே சின்னதாக ஒன்று பாலம் இருந்தானே. நீங்களும் தெரியணுமா. இங்கே வந்து பார்த்தாச்சு. என்ன நம்ம பேக் டு அங்கே பெரிய மலைக்கு போகிறோம். இல்லை இல்லை நான் கொஞ்சம் கம்மியை பிடிச்சிட்டு போயிருந்தேன். மலைக்கு மேலே ஏறியாச்சு. ரெண்டுக்கு மூணு மலை சுற்றியாச்சு. இப்போ இறங்குறோம். சைடில் பாதுகாப்புக்கு அவசரம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா நல்லா சாப்பிட்டு வாங்க. ஆமாம் வரும்போது தண்ணி கொண்டு வந்துருங்க. அப்புறம் எடுக்கணுமாயா. நாளைக்கு நியூஸில் போடுவாங்க. பிரபல யூடியூபரான ஒரு டி ரெண்டு வடை சேனல் ஓனர் ஆனந்த் அவர்கள். நம்ம ஒரு பிரபல யூடியூபர் என்ன கொண்டாலும் நியூஸ் எல்லாம் வரும். பிஎன் நியூஸ் எல்லாம் போகும். இவன் நீங்க நொண்டில இருக்கோ பேசுங்க. ஆனா மலைக்கு மேல ஏறிட்டு இறங்குறது தான் சற்று கடினமாக இருக்குது.
கிட்டத்தட்ட ஒரு 500-600 படி இருக்குமா, சொல்லாதே, ஒரு 700 படி இருக்குங்க. அதனால் வந்தா சோறு தண்ணி பாயெலாம் இட்டுவாங்க. இந்தா இந்த மாதிரிலாம் போட்டு படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறலாம். அதான் கெத்து காட்டுறீங்க, மேலே கீழே விழுந்துட கோபியா. இந்த ஏற வழியே குட்டி குட்டி இதாக வச்சுருக்காங்க. இது பேர் என்னது, சின்ன சின்ன பீடம், நம்ம ஸ்லாங்கில் பீடம். ஆமாம், இந்த ஜீசஸ் இங்கே ஜீசஸ் இருக்கார், கூட அவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க. இங்கே ஜீசஸ் அந்த கட்டையில் அரிப்பாவும் இல்லை, அது சிலுவை, சிலுவை சிலுவையில் அறிவுரை கூடுறது. ஃப்ளையிங்கில் இருக்கார்ல, அப்போ அறியாத தான் இருக்கும், அறிவுரை கூறுவா உள்ள. இது வந்து என்ன போஸ்ன்னு தெரில, ஆனால் இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கு. இது நமக்கு ஆ கெட்டவே கடவுளாவ, மூணு நாள் கழிச்சு தான் உயிர் தொழுவார். சரி, நமக்கு கரெக்டாக தெரில, அதான் உண்மையும் கூட. இழுத்துட்டு போக வச்சு, ஆனால் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கோவப்படுறாது. ஆமாம், ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளில் பெரிய ஆளுக்கள்லாம் கீழே விட்டு வந்துடுங்க, தப்பே இல்லை. இல்லைன்னா படி. ஆமாம், ஹார்ட் பேஷன்ஸ் இந்த வீடியோ பார்க்காதீங்க, எல்லாம் மொட்டை மொட்டை படியாக இருக்குங்க. ஆ, நம்ம வாகனம், ஐயோ காணியா, எங்கள் வாகனத்தை வேறு யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதான் கீழே இருந்து அடியே மலையை பார்த்தோன்னா நல்ல ஹைட்டு. இது வந்து ஒரு சின்ன ஸ்டாப்பு, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஏறுனா அது மெயின் ஸ்டாப்பு, அங்கேருந்து சப்டிசென்டர்ந்து பார்த்தோம். இந்த இப்படி வழிலாம் ஏறலான்ட்டு எங்களுக்கும் ஆசை தான், பட் ஏர் லைட்டாக ஸ்லிப்பாக இருந்தீங்க சோழி முடிஞ்சிடும், அதனால் ஏறலை. ஏறதுங்க சற்று கடினமாக இருந்திருக்கு, கீழே இறங்குறது கூட அந்த அளவுக்கு ஒன்றும் தெரில. பட் இட்ஸ் ஓகே, நாட் பேட். இந்த வயசில் இந்த சைஸ் என்னன்னு கேட்டேன், 21 வயசு, அவராலே ஏற முடியல.